Today is part number 98 and this is for 11th Sunday. First number 8. இதுல வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் உலகத்தினுடைய இந்த அகலத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் நிற்கக்கூடிய இடம் வந்து சி சிங்கிற இடத்துல இருந்து ஏபி அப்படிங்கிற இரண்டு முனை பிள்ளைகளை கன்சிடர் பண்ணிட்டு இந்த குளத்தினுடைய அகலம் ஏபி அப்படிங்கிறது குளத்தினுடைய அகலம். அப்ப ஏபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பீங்கிற இடத்துல அவர் இருந்திருந்தாரு. இந்த பீலிருந்து ஏபிற முனை புள்ளியின் தொலைவு 6 கிலோமீட்டர், பீலிருந்து அடுத்த முனை புள்ளியின் தொலைவு 8 கிலோமீட்டர், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 60 டிகிரி. இந்த பஸ்ல மெயினா என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஆராய்ச்சியாளர் நீங்க நிக்கிறாரு இந்த குளத்தினுடைய அகலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறப்ப இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறப்ப இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் இருக்கு, தொலைவு இருக்கு. இந்த தொலைவு தான் கொஸ்டின் பதவியில இருக்கு. என்ன பண்ணலாம், கொசைன் பார்னாவை மிஸ் பண்ணும். கொசைன் பார்னால ரெண்டு சைடு கொடுத்துட்டு இடைப்பட்ட கோணம் கொடுத்துட்டு அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஒரு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அந்த பார்னா தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கான். அடுத்த பக்கம் ஸ்கொயர் -2 அந்த ரெண்டு வேல்யூ போட்டு காஸ் போட்டு அந்த இடைப்பட்ட கோணத்தை எழுதிடுங்க. காசு இருந்து ஆஃப் எவ்வளவு கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபைனலா 2√13 அப்படின்னு வரும். தற்போது குளத்தினுடைய அகலம் 2√13 கிலோமீட்டர். வெரி வெரி சிம்பிள் தான். இதுல என்னென்ன கொடுத்துருக்கு, ரெண்டு சைடு கொடுத்துருக்கு, இடைப்பட்ட கோணம் கொடுத்துட்டு கொசைன் பார்னாக சப்மிட் பண்ற. இந்த மைனஸ் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. மைனஸ் இந்த சமயத்துல நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் இதுலயே அப்படின்னா ஒரு வளையினுடைய இரண்டு முனை புள்ளிகள் இருக்கு. இந்த இரண்டு முனை புள்ளிகள்ல இதனுடைய தொலைவு வந்து பீங்கிற இடத்துல இருந்து மலையின் இரு உச்சியினுடைய ஏதாவது இரண்டு முனை புள்ளிகளே அவங்க வந்து பார்க்கறாங்க. இந்த தொலைவிலே பேசம் தான், இந்த தொலைவு 3 கிலோமீட்டர், இதனுடைய தொலைவு 5 கிலோமீட்டர், இடைப்பட்ட கோணம் 120 டிகிரி. என்ன கண்டுபிடிக்கணும், இந்த குகையினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சேம் டைப் ப்ராப்ளம். இப்போ இப்போ அதே சப்மிட் பண்ணிட்டு 3 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் இதெல்லாம் கூட நமக்கு நீங்கள் ஓராக எடுக்கலாம். குறிப்பாக ஞாபகம் பண்ணிட்டு 3 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் -2ab அதாவது -2 × 3 × 5 × cos 120. வேறு எதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அப்படியே அந்த நம்பர் மட்டும் சொல்லிட்டு 120ங்கிறது அன்னோன் வேல்யூ. ஏ 120 நமக்கு தெரியாது. அப்ப நோன் வேல்யூ தெரியணும் அப்படின்னா 180 − 60° அப்படின்னு cos 180 − θ − cos θ. ஏன்னா செகண்ட் குவாடர் 180 − θ அப்படின்னா எங்க வரும், இந்த இடத்துல வரும். செகண்ட் குவாடர்ல ஆல் சிம்பல் பீங்கர் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல மைனஸ் போடுறோம். இந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ரத்னாலி 7 கிலோமீட்டர். ஸோ குகையினுடைய நீளம் 7 கிலோமீட்டர். அந்த வெரி வெரி சிம்பிள் தான். இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்கக்கூடிய. அந்த இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் நம்பர் 11. தேங்க்யூ.